फ्रेंड्स वेलकम बैक टू माय चैनल मुनिराज किचन इप्पो नम्मा किचन ले करी मीन पोल्लिच्चदु एप्पडी सेय्यरदु पाक्कलाम केरला रोम्ब इदु स्पेशल इदु मीन नल्ल टेस्टा इरुक्कुम करी मीन ले दान नींगा पोल्लिच्चु पाक्कणुम इंद मारी इप्पो नम्म ओरु फ्राई पैन एडुत्तुट्टु रेंडु टेबिस्पून तेंगाय ना ऊत्तिक्कुंग ஊற்றிட்டு நான் செய்கிற மாதிரி நான் வந்து கொஞ்சம் அதுக்கு மேலே எண்ணெய் சூடான பிறகு கொஞ்சம் அரிசி பொடியோ இல்லாட்டி மைதா மாவோ தூவேன். அது ஸ்ப்ரிங்கிள் பண்ணிங்கனாக்கா நீங்கள் எந்த மாதிரி ஃபிஷ் இருந்தாலும் எந்த மாதிரி பேன் இருந்தாலும் அது ஒட்டி பிடிக்காமல் நல்லா வரும். சிலதெல்லாம் ஸ்கின்னு தனியாக பிஞ்சு வந்துடும், அதெல்லாம் வந்துடும். இப்போ அது அப்படி இருக்காது, நல்லா ஒட்டி பிடிக்காமல் வரும். அது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ ஏற்கனவே நான் மசாலா தடவி வச்சிருக்கேன். கொஞ்சம் மிளகு பொடி, மஞ்சள் பொடி, கொஞ்சம் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் உப்பு எல்லாம் போட்டு நல்லா தடவி வச்சு ஒரு ஹாஃப் அன் ஹவர் நான் அதை ஊற வச்சுருந்தேன். மீனை அந்த எண்ணெயில் நல்லா நல்லா மொறு மொறுன்னு பொரிக்க வேண்டாம். சாதாரணமாக ஒரு வாட்டி இந்த பக்கம் இந்த பக்கம் பரட்டி எடுத்தாலே போதும். மீன் நான் செகண்ட் டைம் அது வேக வைப்போம், அதனால் இந்த மாதிரி வறுத்தா போதும். நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போது அதே பேரில் ரெண்டு ஸ்பூன் கோகோனட் ஆயில் தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். மூணு வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி அதை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. காரக்கு தகுந்த மாதிரி ஒரு ரெண்டோ இல்லாட்டி மூணு பச்சை மிளகா பொடியில் இருக்கி அது கூட நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அதை வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இப்போ பெரிய தக்காளி இருந்தால் ஒரு தக்காளி, சின்ன தக்காளி இருந்தால் ரெண்டு தக்காளி, இந்த மாதிரி நீளவாக்கில் கட் பண்ணி அதுவும் நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அது நல்லா மசியட்டும். வாசத்துக்கு கொஞ்சம் கருவேப்பிலை, ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலை மேலே தூவிக்குங்க. அதுக்கப்புறம் காரத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ காரம் வேணுமோ, நான் ரெண்டு டீஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஒரு டீஸ்பூன் போட்டாலும் போதும், உங்களுக்கு உங்கள்கிட்ட எவ்வளோ காரமோ அது போட்டுக்கோங்க. பின்னா அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு டீஸ்பூன் மல்லிப்பொடி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு கொஞ்சம் கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. இல்லாட்டி ஃபிஷ் மசாலா இருந்தாலும் போதும். ஒரு அரை டீஸ்பூன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அது மசியட்டும், நல்லா மிக்ஸ் ஆகட்டும். அது இப்போ தேவைக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சால்ட் ஆட் பண்ணி ஏற்கனவே ஃபிஷ்ஷில் வேறு போட்டிருக்கிறேன், பார்த்து நீங்கள் ஆட் பண்ணிக்க மசாலாவில். அதுக்கப்புறம் கொஞ்சம் லூஸ் ஆகிறதுக்கு வேண்டி ஒரு அரை கப்பு நல்ல திக்கு தேங்காய் பால் எடுத்து அது கூட ஆட் பண்ணாக்கா மசாலா கொஞ்சம் லூஸ் ஆகும். இப்போ நல்லா அதை வதக்கிட்டு ஒரு பக்கம் நல்லா ஒதுக்கி வச்சுக்கோங்க. பிளேட்டை மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபிஷ்ஷை எப்படி புள்ளிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் வாழை இலையை நல்லா வாட்டி எடுத்துருக்கேன். வாட்டாமல் எடுத்தாக்கா நம்ம மீன் வச்சு இப்படி கட்டும் போது வாழை இலை கிழிஞ்சிரும். அதனால் நல்லா வாழை இலை நல்லா வாட்டிக்குங்க. வாட்டிட்டு செஞ்சு வச்சுக்கிற மசாலா அது கூட ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பரத்தி வச்சுட்டு அதுக்கு மேலே நம்ம வறுத்து வச்சுக்க ஃபிஷ்ஷை ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கு மேலே இருக்கிற மசாலாவை கொஞ்சம் சந்தி எங்கெல்லாம் நீங்கள் கீறி வச்சுக்கோங்க. அதுக்குள்ள எல்லாம் நல்ல மசாலா உள்ளுக்குள்ளே இறங்குற மாதிரி, நல்லா எல்லா இடத்துலையும் மசாலா படுற மாதிரி நல்லா உள்ளுக்குள்ளெல்லாம் வச்சு நல்லா க்ளீன் அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி வாழை இலையை நாலா பக்கம் நான் மடக்கிற மாதிரி மடக்கிக்குங்க. மடக்கிட்டு இப்போ நம்ம நூலானாலும் நல்ல திக்கு நூலில் கட்டுங்க. நூலானாலும் பரவாயில்ல, இல்லைன்னா வாழை இலை நார் இருந்தாலும் இந்த மாதிரி நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. நம்ம டைட்டாக கட்டாட்டி நம்ம வறுக்கும் போது அந்த கேப் வழியாக அந்த மசாலாலாம் வெளியே வந்துடும். அதனால் நல்லா டைட்டாக கட்டிக்கோங்க. இப்போ ஒரு பேன் எடுங்க. பேன் கொஞ்சம் சூடான பிறகு நம்ம அந்த மாதிரி பேக் பண்ணி வச்சுக்கிற ஃபிஷ்ஷை அது மேலே வச்சுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வைங்க. மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும். கொஞ்சம் வாடின பிறகு நம்ம அந்த லிட்டை திறந்துட்டு தேங்காய் எண்ணெய் ஒரு டீஸ்பூன் அந்த பக்கம் இந்த பக்கம் நமக்கு ஊற்றி வைக்கலாம். ஊற்றிட்டு கொஞ்சம் என்ன கொஞ்சம் நல்லா அது இதாக்கி கலக்கி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெண்டாக மூடி வைங்க. ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு நம்ம இந்த பக்கம் திருப்பி பார்க்கலாம். இந்த மாதிரி வச்ச பிறகு நம்ம ஒரு அதே மாதிரி மூடி வச்சுட்டு ஒரு நிமிஷம் வச்சா போதும். அது நல்லா உள்ளுக்கு இருக்க மசாலாலாம் நல்லா வெந்து கிடைக்கும். முதல்ல ஏற்கனவே அது வெந்தது தான், ஆனாலும் நல்லா அந்த வாழையரோட மணமும் அந்த மசாலாலாம் பிடிச்சி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இந்த மாதிரி மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நமக்கு இப்போ நமக்கு அந்த நூலெல்லாம் கொஞ்சம் ஆறின பிறகு அந்த நூலெலாம் கட் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம்.
நல்லா அந்த வாழையில் அந்த எண்ணெய் தேங்காய் எண்ணெய் ஸ்மெல்லு அந்த மீன் மசாலா ஸ்மெல்லு நல்லா இருக்கும். நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். நல்லா எல்லாமே பிடிச்சி மசாலாம் பிடிச்சி நல்லா நீட்டாக இருக்குது பாருங்கள். நம்மள்ட கறிமீன் பொழிச்சிட்டு ரெடி ஆயாச்சு. நான் ஒரு ஸ்பூன் வச்சு நான் அதை கட் பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். உள்ளில் நல்லா மசாலா பிடிச்சி நல்லாயிருக்கும். ஒரு வாட்டியாக நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சாப்பிடாதவங்களும் நல்லா சாப்பிடுவாங்க அதை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.